வணக்கம் டினஸ், நான் தான் உங்கள் சைகோ தமிழன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் ஷைனி போக்கிமான்னா என்ன, ஷைனி போக்கிமான் ஏன் பிடிக்கணும், அது காரணத்துக்கு எல்லாத்தையுமே நான் அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு ரெண்டுத்துக்குமே வியூஸ் வரும். நமக்கு வரதே 10-15 கமெண்ட் தான். அந்த 10-15 கமெண்ட்லேயுமே 2-3 பேர் உங்களோட ஷைனி கலெக்ஷனை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தாகணும். என்னன்னா, நான் வந்து நல்ல ஷைனி கலெக்ஷன் இருந்திருந்தா கண்டிப்பாக நேரத்துக்கு போட்டிருப்பேன். என்கிட்ட நல்ல கலெக்ஷன் இல்லாதனால தான் இவ்வளோ நாள் நான் போடாமல் இருந்தேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க, அதை நான் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நான் பண்ணேன்னா என்னோடய ஷைனி கலெக்ஷனை போடுறேன். சப்போஸ் ஒரு நல்ல ஷைனி கலெக்ஷன் கிடச்சிடுச்சுன்னா, ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் நல்ல ஷைனி போக்குமெல்லாம் இருந்துச்சுன்னா, அது தனியாக ஒரு நல்ல வீடியோவை போடுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பிடிச்ச போக்கிமான்லேருந்து கடைசியாக பிடிச்ச ஷைனி போக்கிமான் வரைக்கும் நான் ஏஜ் வைஸாக என்ன பண்ணுறேன்னா, ஷார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது மூலயமா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் எல்லாம் என்னோட ஷைனி கலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள்
இது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னாலோ இல்லை கேட்கணும்னாலோ கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள்.